ஹை கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அடுத்து வந்து இந்த டாப் அப் ஈவெண்ட் வந்து என்ன வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு வெப் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அது என்ன வெப் ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டில் வந்து என்னென்ன ரிவார்டு இருக்கும், அதை எப்படி எடுக்கணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நமக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5th ஆனிவர்சரி வந்து ஆகஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான அந்த 5th ஆனிவர்சரியில் வந்து நமக்கு வந்து இந்த ஓல்டு எலைட் பாஸ் ஆனால் அந்த செகண்ட் எலைட் பாஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் எலைட் பாஸ் வந்து ரிட்டர்ன் வர மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்கர் சைட்லேருந்து நிறையவே பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படி வந்ததுன்னா அது எந்த மாதிரியான ஈவெண்ட்டில் வரும், அது எப்படி வரும்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதனால் வந்து வீடியோ கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், ஈவெண்ட்ஸ், ஃப்ரீ ரிவார்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ஆப்பில் வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கும், அதாவது கேரம் போர்டு, சஃபேஸ் சஃபரு, டெம்பிள் ரன்னு. அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபயரும் வந்து இந்த ஆப்பில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் வந்து ஃப்ரீயாகவும் ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பில் வந்து ஒரு சில சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி இதில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த ஆப்லேயே வந்து உங்களோட ஃப்ரீ ஃபயருக்கு வந்து நீங்கள் டைமண்ட்ஸாகவும் வந்து டாப்அப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு வந்து ரெடீம் கோடாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்து ரெடீம் கோடாகவும் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரீ ஃபயருக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணிட்டுருக்கேன். என்னோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்குமே வந்து இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நான் வந்து டைமண்ட்டுமே ஃப்ரீயாக டாப்அப் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். லிங்கை ப்ரெஸ் பண்ணி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு ஸோ வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேம்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிங்க. இந்த ஆப் வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் எதுவுமே கிடையாது. நான் பர்சனலாக வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் வந்து ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கும் ரெடிம் கூட வேணுமா எது வேணுமா நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் ஃப்ரீயாக வந்து டாப்அப் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து ஸோ உங்களுக்கு சொல்லணுன்றதுனால தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கேம்ஸ் அப்ளை பண்ணி ஃப்ரீயாகவே வந்து டைமண்ட் சைன் பண்ணிங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், நியூ பே டாப் அப்னு சொல்லிவிட்டு இதுதான் வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு அடுத்து வரக்கூடிய டாப் அப் இவெண்ட்னே சொல்லலாம். இந்த ஓபி 34 அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த பெட்டு வந்து நமக்கு கேமில் அப்டேட் ஆகிடுச்சு. அட்வான்ஸ் சர்வரில் கொடுத்துருந்தாங்க நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய பெட்டாக இதுதான். ஸோ அடுத்த டாப் அப் இவெண்ட்லேருந்து இந்த பெட்டு தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதில் வந்து நமக்கு அந்த பெட்டு அந்த பெட்டுக்கான ஸ்கின் வந்து ரெண்டுமே வந்து இந்த டாப் அப் இவெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அது கூட வந்து வேறு எதனா ரிவார்டு வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த பெட்டுக்கான எமௌண்ட்டுமே வந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷார்க் பெட்டு வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான பவர் பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட் வந்து டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள ரிவ்யூ பண்ணுறதுக்காக நம்ம போகக்கூடிய அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இந்த பெட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த பெட்டுக்கான பவர். ஒரு ரொம்ப ஒர்த்தான பவர்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து கிளாஸ் கால்லாம் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அது தேவையே படாத ஒரு பவர்னே சொல்லலாம். இதுதான் வந்து அடுத்து நம்ம இந்தியன் சர்வருக்கு வரக்கூடிய டாப்அப் இவெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் அடுத்த டாப்அப் இவெண்ட்டில் வரலைன்னா அதுக்கடுத்த டாப்அப் இவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பெட்டு கொண்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து இது எப்படி இருக்குது, இதுக்கான பவர்லாம் என்ன ஒர்த்தர் இல்லைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா அடுத்து இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம கேமுக்கு வரக்கூடிய ஒரு ஈவெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா கொஞ்ச நாளில் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதாவது ரேம்பேஜ் விஷன்ற அந்த ஈவெண்ட்டு தான். இந்த ஈவெண்ட்டில் வந்து போன ரேம்பேஜுக்கு வந்து நமக்கு என்னென்ன ரிவார்ட்லாம் வந்து வந்துருந்ததோ அந்த ரிவார்டு எல்லாமே வந்து கிராண்ட் ப்ரைஸில் கொடுத்து அதை வந்து நமக்கு இந்த ரேம்பேஜ் விஷன்ற அந்த ஈவெண்ட் மூலமா கொண்டு வர போகிறாங்க. இதில் வந்து இந்த ரேம்பேஜுக்கான அந்த பண்டல், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஸ்த்துக்கான ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து அந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் வந்து இருந்த ஒரு சில கன் ஸ்கின்ஸ்லாம் வந்து நமக்கு இதில் கொண்டு வர போகிறாங்க. அதில் வந்து அந்த இன்கபோட்டர் வந்து அந்த M60 வந்து நமக்கு ரேம்பேஜுக்கு வந்துருந்தது தான். அது வந்து இன்றைக்கி அதாவது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கேமில் வந்து அந்த M10 அந்த M60 வந்து போயிட்டு தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய ஒரு சில ரிவார்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து அடுத்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரேம்பேஜ் விஷ் ஈவெண்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து இதில் நமக்கு கொண்டு வந்துடுவாங்க. இது எடுக்கிறதுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நமக்கு ஸ்பின் பண்ணுறது. நார்மல் ஸ்பின்னுக்கு வந்து ஸோ 20 டைமண்ட்ஸ், அதுவே வந்து ஒரு 10 ஸ்பின் பண்ணோன்னா நமக்கு வந்து 200 டைமண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஸோ ஸ்பின் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தான ரிவார்ட்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு எதனா தேவை இல்லாத ரிவார்டு எதனா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் நானே ஸ்பின் பண்ணி எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், என்னென்ன ரிவார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம்.
ஸோ அடுத்து நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருந்த ஒரு அப்டேட்டுனே சொல்லலாம். அதாவது இந்த சக்கூரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இப்பா பண்டல் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஹைலைட்டும் வந்து செகண்ட் ஹைலைட்டும் வந்துருந்தது. கேம்லன்னு பார்த்தா இது வரைக்கும் வந்து நமக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்து ஒரு ஈவெண்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த இப்பா பண்டல் தான் வந்து ரிட்டர்ன் வந்துருந்துனே சொல்லலாம். அதுவும் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 2000 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு இந்த லக்கி ராயில் வந்துருந்த ஈவெண்ட்டுனே சொல்லலாம். ஸோ அதில் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரே ஒரு டைம் அந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. மற்றபடி வந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்தியன் சொல்லலில் வந்து இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரவே இல்லை. இந்த ஃபஸ்ட் ஹைலைட்டும் இந்த செகண்ட் ஹைலைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்கு வந்து ரிட்டர்ன் வர மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்கர் சைடில் வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இது வந்து ஸோ கேமில் வந்து நமக்கு எந்த ஒரு பேட்ச் அப்டேட் வந்தாலும் ஸோ கரீனா வந்து என்னென்ன ரிவார்ட்லாம் வந்து அந்த அப்டேட்டுக்குள்ளே வரப்போகுன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து ஸோ இதையுமே வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த இப்பா பண்டலும் இந்த எலைட் பாஸ் பண்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அதை வந்து லீக்கர் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா மைனிங்கில் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து அந்த 200 கோல்டு 10 டைமண்ட்லாம் வந்து இருக்குது பாருங்கள். அது நார்மலாக வந்து அந்த ஸ்டோரில் அப்டேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு ஸ்டோரில் அந்த ஐட்டமில் வந்து இந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரி டோக்கன், இந்த போன் ஃபயர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நார்மலாக கரீனா வந்து இதை அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து லீக்கர்ஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்காக வந்து 10 டைமண்ட்ஸுக்கு 200 கோல்ட்ஸுக்குலாம் வந்து இதை கொண்டு வந்துட மாட்டாங்க. நமக்கு வந்து ஸோ இது பார்த்தீங்கன்னா 5th ஆனிவர்சரிக்கு வர மாதிரி வந்து லீக்கர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நமக்கு வந்து இப்போ இது வந்ததுன்னா ரொம்ப அதிகமான டைமண்ட்ஸுக்கு வந்து வராதுன்னு நினைக்கிறேன். இதை கொண்டு வரதுக்கான காரணமே வந்து நமக்கு கேம் பேன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து கேமை விட்டு போயிட்டாங்க. ப்ளே பண்ணுறதும் கிடையாது. அவங்கள வந்து ரிட்டர்ன் கொண்டு வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அப்டேட் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வந்ததுன்னா அதை அதிகமான டைமண்ட்ஸில் கொடுத்தாங்கன்னா ஸோ எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க கூட வந்து டைமண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்க மாட்டாங்க. அதுக்காக வந்து அதிகமான டைமண்ட்ஸுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதை கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஈவெண்ட்லேயும் கம்மியாக டைமண்ட்ஸ் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ லீக்கர் சைட்லேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங்கில் வந்து அங்கே அகரீனா பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இப்பா பண்டலையும் இந்த ஃபஸ்ட் எலைட் பண்டல் ரெண்டுமே, ஸோ மேல் பண்டல் ஃபீமேல் பண்டல் ரெண்டுமே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கான கன்ஃபார்மான டேட் வந்து எப்போன்னு சொல்லிட்டு தெரியல. கூடிய சீக்கிரத்தில் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எதனா வந்து லீக்கர் சைட்லேருந்து கிடச்சிதுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து கன்ஃபார்மான டேட் எனக்குன்னு சொல்லிட்டு கிடைக்கும். வந்ததுக்கப்புறம் நானே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அப்கமிங்கில் வரக்கூடிய நிறைய அப்டேட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் வந்துனா மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம தூரம் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காம வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், ஈவெண்ட்ஸ், ஃப்ரீ வேர்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.